நம்மளுக்கு தெரிஞ்ச கரும்பு வெள்ளை சர்க்கரையா எப்படி மாற்றப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிதான் கரும்பு வெள்ளை சர்க்கரையா மாற்றப்படுது. ஒவ்வொரு நாளும் 3000 டன் கரும்பு துண்டுகளை அறுவடை செஞ்சு லங்கா சுகர் நிறுவனத்துக்கு கொண்டு வராங்க. அது சுமார் 240 டன் சர்க்கரையா மாற்றவும் படுது. இது அறுவடையில 8% ஆகும். கரும்புச்சாறு சுத்திகரிப்பிட முதன்மை நோக்கமே கரும்புச்சாற்றில் கரைஞ்சிருக்கிற அசுத்தங்களை அகற்றது தாங்க. துண்டாக்கப்பட்ட கரும்பு கூழ்ல இருந்து கரும்பு சாற்றை பிரிக்கிறதுக்காக அரைப்பங்கள் வழியா அனுப்பப்படுது. அது திரும்பவும் வடிகட்டவும் படுது. சாறு ஒரு உருளை சல்லடை மூலியமாகவும் ஒரு மனை பிரித்தெடுத்தல் மூலியமாகவும் அசுத்தங்களை நீக்குது. சூடுபடுத்துறதுக்கு முன்னாடியே அது ஒரு முறை எடையும் போடப்படுது. சுவையையும் இதனுடைய அமைப்பையும் மேம்படுத்துறதுக்காக pH-ஐ சரி செய்யறதுக்கு கால்சியம் ஆக்சைடு கரைசலை சேர்க்கிறாங்க. இரண்டாவது முறையாகவும் இது சூடுபடுத்தப்படுது. அடுத்து கலவைய ஒரு சுத்திகரிப்பு தொட்டிக்குள்ள செலுத்துறாங்க. அங்க மீதம் இருக்கிற சேறு இலை குப்பை இதை எல்லாத்தையும் அகற்றதுக்காக ஃப்ளோகுலண்ட்டுகளை சேர்க்கிறாங்க. செறிவூட்டப்பட்ட சிறப்பை உருவாக்க இது திரும்பவும் சூடாக்கப்படுது. இப்படி உலர்த்தப்பட்ட சர்க்கரையை இயந்திரம் இயக்குறவங்க திரும்பவும் முறையா பேக் செஞ்சு அனுப்புறாங்க.